வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். போக்கோ தரப்புலேருந்து கூடி சீக்கிரம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ எஃப் 3 லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக்கோ எக்ஸ் 3 ப்ரோ லான்ச் இவெண்ட்லேயே வந்து போக்கோ எஃப் 3 வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. சைனா வேரியண்ட்டுக்கும் இந்தியா வேரியண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வந்து இருக்க போது. இந்தியன் வேரியண்ட்டுக்கு வந்து டூயல் செல்ஃபி கேமரா வந்து கொண்டு வரதாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து போக்கோ எஃப் 3 ஸ்பெக்ஸ் என்ன, என்ன ப்ரைஸ் இந்தியாவில் வரப்போகுது, எப்போ லான்ச் ஆகப்போகுது அப்படின்னு எல்லாம் தகவல் பற்றியும் வந்து பார்க்கலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் போக்கோ எஃப் 3 பயணம் வந்து ஒரு ப்ரீமியம் கிளாஸ் பில்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. கார்னிங் ஓவர் கிளாஸ் டைப் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே இருக்க போகுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் போக்கோவில் வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் E4 ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து கார்னிங் கிளாஸ் டைப் ப்ரொடெக்ஷன் இருக்க போது, HDR10 ப்ளஸ் சப்போர்ட் இருக்க போது, MEMC சிப் சப்போர்ட் இருக்க போது, அதுக்கப்புறம் வந்து 360Hz டச் ரிஃப்ரெஷ் ரேட் சாம்சங் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ் 9 சீரிஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 870 5G ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் வந்து 7nm ஆகிரச்சில் பில்ட் ஆன ஆக்டோகோர் ப்ராசர். இந்த ப்ராசருக்கும் ஸ்னாப் ட்ராகன் 865 கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து கிளாக் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைம் கோரோட கிளாக் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 GHz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து 5-10% தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேஜர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து எதுவுமே வந்து பார்க்க முடியாது. அதுனால 650GB வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் போக்கோ எஃப் 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48MP ட்ரிபிள் கேமரா சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. 48MP சோனி MX582 மெயின் சென்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. 12MP அல்ட்ராவைட், 5MP டில் மேக்ரோ சென்சர் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் என்ன கேமரா சிஸ்டம் கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணால் டுவல் கேமரா சிஸ்டம் இருக்க போது மெயின் சென்சர் ப்ளஸ் வந்து அல்ட்ராவைட் சென்சர் வந்து மோஸ்ட்டாக வந்து கொடுப்பாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. மியூஐ 12.5 வந்து போட்டு கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ், LPDDR5 RAM சப்போர்ட், அதுபோக வந்து ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ரெட்மி K40 வந்து சைனாவில் 3 வேரியன்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் போக்கோ எஃப் 3 எத்தனை வேரியன்ஸ் வரப்போ நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரில. 3 வேரியன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். 6GB RAM 1TB ஸ்டோரேஜ் வந்து பேஸ் மாடலாக இருக்கும். 8GB RAM 1TB ஸ்டோரேஜ், 8GB RAM 2TB ஸ்டோரேஜ் மாடல்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரெட்மி K40 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4520mAh பேட்டரி வந்து கொடுக்க போகிறாங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் வச்சு நீங்கள் வந்து 1 hour பேட்டரி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ரெட்மி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ போக்கோ அதே கிளைம் தான் வந்து பண்ணுவாங்க. ரெட்மி K40 சைனா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலுக்கு வந்து உங்களுக்கு வந்து 23,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே ப்ரைஸில் போக்கோ இங்கே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. போக்கோ எஃப் 3 ப்ரோட இந்தியன் பேஸ் மாடல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 25,000 ப்ரைஸ் பண்ணாங்களே வந்து செம்ம அக்ரெசிவாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு கிளியர் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்து போக்கோ எஃப் 3 ஏப்ரல் மாதம் லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. அட் மேக்ஸ் வந்து மே மாதத்துக்குள்ளே வந்து லான்ச் ஆயிடும். நம்ம சேனல் ஐடி அப்படின்னா ரியல்மி 8 ப்ரோட கேமிங் வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். இன்னும் செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.